மைக்கு அங்க கொடுங்க சார். எனக்கு என்னன்னா, நான் விவசாயம் வேற பண்றேன்ல, எதுக்கு பண்றேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தா ஓகே. பவர்ல இருக்கிறவன் எப்பவும் பவர் இல்லாதவங்களதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியல, பண்ண முடியாது, வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா முஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ வந்து அப்யூஸ் இல்லை, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாம அடிச்சிருக்கேன், ஒரு சில அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றது. கிஷோர் சார், உங்ககிட்ட இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்துல நடிச்சதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்றாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூமில் தான் இருப்பார், எந்த இடத்துல போய் படுத்துக்கணாலும் படுத்துக்குவார், உட்கார சொன்னாலும் உட்கார. அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்கள்லையும் அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதனால் அப்படி இருக்கேன், எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு, அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை இப்போல்லாம் தேவை. இப்போ என்னென்னா, ஆர்டிஸ்ட் வந்து கேரவனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை, நானும் போகிறேன் கேரவனுக்குள்ளே போகிறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால், ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிவாங்கல்ல. ஸோ வேத்து ஊத்துட்டு இருந்தா சீனில் அப்படி இருந்தால் ஓகே, ரொமான்டிக் சீனில் வேத்து ஊத்துட்டு இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ இப்போ கார் தேவை அடிச்சிடணும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, அதனால காரில் போகிறோம்ல. ஸோ அதனால் அது வந்து திமிருந்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காரில் போகிறதோ, பைக்கில் போகிறதோ, இல்லை நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தால். இல்லை, ஹீரோக்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுறீங்கன்னு வர சொல்கிறாங்க. இல்லை, அதனால தான் உங்களுக்கு பாராட்டு. அது என்னோடய பிரச்சனை, அது அது என்னோடய அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, நான் விவசாயம் வேறு பண்ணுறேன்ல, எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு மூச்சே வாங்க முடியாது. அதனால வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சுக்கல, அவ்வளோதான். அது என்னோட பிரச்சனை, அது பெருசாக ஒன்றும் இல்லை. தேங்க்யூ கிஷோர் சார். இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஒர்க்கும் சரிக்கானே எல்லாருமே. ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா இது, பெங்களூரில் இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதில் வந்து நம்மளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது படம் மொத்தமாக பார்த்தா. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்தா கூட மெச்சூர்டாக தான் இருந்தது, ஆனால் உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்ற முடியாது இப்போது. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேலே எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமாம், இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுலேருந்து யார் யாரோ பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது தெரியும். இப்போ ஃபுல்லாக கதை சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சுது, அதை வந்து இங்கேயும் தப்பாக யூஸ் பண்ணல, அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி. அதுக்கு எவ்வளோ தேவையோ, எதுக்காக தேவையோ, ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் தேங்க்யூ கிஷோர் சார். கிஷோர் சார், சார் இங்கே சார், கிஷோர் சார் இங்கே சார் இங்கே. ஃபஸ்ட்லாம் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடாக நடிப்பீங்க, பொல்லாதனுலையும் அதே மாதிரி தான். இப்போ வட சென்னை டூலையும் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக ஏன் சார் இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக நல்ல மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஏன்னா உங்களெலாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து, சின்ன சின்ன பசங்களாம் பயந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருக்கு பார்த்துருக்கோம். இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலாக ஒரு படம் பண்ணுறீங்க, இதனால்? இல்லை, என்னோட சாய்ஸ் கிடையாது, அது அது அவங்க சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது என்ன, அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ல வேணாலும் என்னை வச்சு அவங்க விஜுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஆக்சுவலாக
ப்ரெடிக்ட் பண்ணாமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தான். பார்த்த உடனே இல்லை இவன் விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்தில் வேற அதை மாற்றவே முடியாது, அப்படி ஆகிடும்ல. ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி நடிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அது நான் பண்ணதில்லை, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவர் வந்து நான் எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் நினைக்கிறாரு. ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்னை கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. இதுலேயும் என்னை கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரில, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டியெல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணலை. தேங்க்யூ கிஷோர் சார். சார் அது என்ன சார், எல்லா அப்பாவும் பசங்களையும் வெளு வெளுன்னு இழுக்கிறாங்க. அதான் என்ன ஒன்று தொடலை பையனை வெளு வெளுன்னு இழுக்கிறீங்க உச்சா போகிற அளவுக்கு. பவரில் இருக்கிறவன் எப்பவும் பவர் இல்லாதவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியல, பண்ண முடியாது. வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா முஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக கிடைப்பாங்கள்ல. அதுதான் நம்மளும் இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ வந்து அப்யூஸ் இல்லை, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாமல் அடிச்சிருக்கேன். ஒரு சில அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன், ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. அன்பாக சொன்னால், பாசத்தோடு சொன்னால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோன்றுறது. சார் இப்போ உள்ள ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்லை, ராணியாக பார்க்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேறு மாதிரியான அப்பாவுக்கு அதுவும் ஒரு வகையான அப்யூஸ் தான். அப்பா அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்க வேணாம். அவங்களுக்கு நான் இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அப்யூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாமான்னு கேட்டார். 100% அடித்து வளர்க்குறது தப்பு தலைவர், ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதை பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடித்து எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்காக இருக்கணும். ஸோ சார் அப்பாக்கள் வந்து அதான் இதோ ஒரு அப்பா இல்லை அதான் சார் என்னென்னா அப்பா பேரண்ட்டுன்னு ஒரு நாளில் 24 மணி நேரம் சார், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க ஓகேங்களா. 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 8 மணி நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து காலைல எழுந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்ற டைமும், ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயே நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போதும். ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸோட கம்மியாக. ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடாக இருக்கே தவிர அவங்கள வளர்க்குற இடம் வீடாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை க்ரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதுதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால் இதில் நிறைய ஏத்த இறக்கங்கள் இருக்குது சார். ஏன்னா நான் ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ்குள்ளே போகிறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தாம் பையனாக நினைக்கணும். அவனுக்கான சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸுன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது. ஸோ பண்ணவும் கூடாது. தேங்க்ஸ். பைக் அங்க கொடுங்க சார், பைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. கிஷோர் சார் லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன் சார், இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க, பட் நீங்க இப்போ அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேன்றீங்களே, என்ன காரணம்? இல்லை அது வரல அவ்வளோதான், அதனால பண்ணல அவ்வளோதான். பட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம். நம்ம ஆர்டிஸ்டாக ஒரு வெரைட்டி தேடுறோம், ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறது நமக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கலான்னு. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போகிறோம். எனக்கு நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேடியா ரொம்ப நாள் இருந்தது, இப்போ நல்லவனாக மாறிட்டு இருக்கு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். எஸ் சார், அப்பா குறை சொல்ல மாட்டாரு, அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பாப்பாரு.
அப்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து சீரீஸ்ல சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒரு சில மூவிஸ்க்கு டைலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேன், அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு டென்ஷனா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான். அப்போ அவர் எனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்மளாம் சேலிங் இந்த சேம் போட். ஆ ஓகே கிஷோர் சார், மறுபடியும் சொல்லிடுறேன். எஸ் ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம்.